யோ, உங்கெல்லாம் வச்சிருந்து மிசாக்கை சமுடிக்கிறதுக்குள்ளே என் எழுந்து போச்சியா? அதுவும் முடிஞ்சு. யோ, ஒரு சுக்பாய் பிரியாணி சொல்லியா? சார், சக்தி சார் இனிமேல் வரமாட்டாங்களா? எப்படி அவர் கஷ்டப்பட்டு கேஸ முடிச்சது அவரு, பேர் வாங்கி போறது இவரு, ஏகப்பட்ட பிரஷர், அதான் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டார். சார், உண்மையிலே இந்த கேஸில் என்னதான் சார் ஆச்சு? சக்தி சார் எழுத்த வீட்டில் நடந்த கேஸ். அன்னைக்கு சுமார் ஒரு 11:30 அப்பா, என்ன விட்டு போயிடாதீங்கப்பா, கூடவே இருங்கப்பா. முழுவதும் ஆங்காங்கே பச்சிளம் குழந்தை கடத்தல் சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து வருவது பெரும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. நாமக்கல் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தை காணாமல் போன வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில், நேற்று சென்னையை சேர்ந்த விஜயலட்சுமி என்ற பெண்ணிடமிருந்து பிறந்த ஒரு நாளே ஆன குழந்தையை கடத்தி சென்ற கொடூர சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதன் பின்னணியில் இருக்கும் மர்ம கும்பல் குறித்த விசாரணையில் தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஸ்ரீதேவுக்கு பசடி யார் ரவுண்ட்ஸ்ல இருக்கா? கை குழந்தையோட யார் வண்டியில வந்தாலும் உடனே மடக்குங்க, எமர்ஜென்சி. எங்க இருக்கீங்க அஸ்வின்? ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். உங்க வைஃப் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஜோதிக்கு என்னாச்சு? டெலிவரிக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. சக்தி, சக்தி,
என்னோட ஹாஸ்பிட்டல் தான் சேர்த்துருக்கீங்க? இல்ல இல்ல, பக்கத்துல இருக்க வள்ளி விலாசத்தை சேர்த்துருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி. ஜோதி இருக்கும். இப்படி பைத்து கிழிச்சு குழந்தைய எடுத்துட்டு போற அளவுக்கு இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? திருடிட்டு போற டென்ஷன்ல முழுசா தையல் கூட போடாம விட்டுருக்கான். இப்ப அவங்கள அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம், உழைப்பாங்களா இல்லையான்னு காலையில தான் சொல்ல முடியும். சார், ரைட்ல ஸ்டேஷன்ல இல்லாம வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு சார். அண்ணா, வண்டியை ஓரம் கட்டுங்க சார். ஐயா கூப்பிடுறாரு. அண்ணா, உங்களுக்கு ஸ்டேஷனில் தானே இருக்க சொன்னாங்க, இங்கே எங்கே போகிறீங்க? சார், இன்ஸ்பெக்டர் மிஸ்ஸா கேஸ் விஷயமா போயிட்டு வர சொன்னார். ஸ்டேஷனில் யார் இருக்கா? புதுசாக வந்த கான்ஸ்டபிள் சுந்தர் இருக்கா சார். வண்டியில் இருங்க சார். இன்ஸ்பெக்டர் அது காலையில் 8 மணிக்கு தானே வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு வந்து பின்னால் இருங்க. ஓகே. என்ன சார், இன்னும் 4 நாளில் டெலிவரிண்ணே. எவனே தெரில வயிற்ற கழிச்சு குழந்தை எடுத்துகிட்டு போயிருந்தேன். பாவம், அந்த பொண்ணை வேற ரத்த குளத்தில் அப்படியே விட்டு போயிட்டான். ஐயோ, என்ன சார் சொல்கிறீங்க? கேட்கும் போதே ஈரக்கொலையே நடுங்குது. சரி, விடுங்க சார், இன்ஸ்பெக்டர் சமாளிச்சுக்கலாம். எஃப்ஐஆர் போட்டலாமா சார்? அண்ணே, சாதா கேஸே நீங்கள் எப்படி ஜோடிக்கிறீங்க? இதெல்லாம் கேட்க வேணும். எஃப்ஐஆர் போடுறோன்னு பக்கம் பக்கமாக எழுதிட மாட்டீங்க. பாவம், இது கொலைகேஸ் இல்லை, குழந்தை கேஸ். சென்சிட்டிவ் வேறு. அதான் நம்ம ஆளுங்களே வழியில் விட்டு தேட சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் சார்? ஆனகுப்பம், இந்திரா நகர், அஷ்டலட்சுமி நகர். சார், இவ்வளோ பிளான் பண்ணி பண்ணுறவன் ரெகுலர் ரூட்லேயே போயிருப்பான், குறுக்கு வழியில் போயிருப்பான். திரௌபதி அம்மன் கோயில் பக்கத்துல ரவுண்ட்ஸ்ல யார் இருக்கீங்க? நார்மலா அந்த பக்கம் யாரும் போறது இல்ல சார். நீங்க சொன்னீங்கன்னா நான் வேணும் போய் பாக்குறேன் சார். ஓவர். அந்த கோயில் பக்கம் வண்டி விடுங்க. ஏமரா, வண்டி நிறுத்து. யோ யோ, வா சார். வா. இந்த பக்கம் ஏதாவது வண்டி போச்சு? என்ன சார், இந்த பக்கம் ஏதாவது வண்டி போச்சாயா? ஒரு பழ வண்டி போச்சு சார், அப்புறமா ஒரு கால் டாக்ஸி போச்சு சார், அதுக்கு முன்னால் ஒரு குட்டியான போச்சு சார், அப்புறம் ஒரு சிவப்பு கலர் கார் போச்சு சார். வண்டியெலாம் எந்த பக்கமாக போச்சு? எல்லாம் இந்த வழியாக தான் சார் போச்சு. சரிப்பா. சரிங்க சார். ஆ சார், இந்த ரோடு வழியாக போனால் பைபாஸ் போய் ஜானே இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 4 ரோடு வேறு பிரியுது. அவன் எந்த வழியாக போயிருப்பான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான். எஸ்கேப் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு எழுத்த வீட்லேயே சம்பவத்தை பண்ணியிருக்கானா? ரொம்ப துணிச்சல்காரன் சார் அவன். ஏன் சார், பிரசவ டயத்தில் ஒருத்தர் கூட துணைக்கில்ல? நீங்க போய் வெளியே இருக்க சிசிடிவியோட ஃபுட்டேஜ் வந்திருக்கு, செக் பண்ணுங்க.
சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண, அதில் பாஸ்வேர்ட் போட்டிருக்கு. ஸ்டேஷன்ல இருந்து நான் கிளம்பும் டைம் என்ன இருக்கும்? 12:30. அப்போ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 10 நிமிஷம், ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் ஒரு 5 நிமிஷம், சாப்பாடு வாங்கி கொடுத்தது ஒரு 5 நிமிஷம். அண்ணா மணிமாறனுக்கு ஃபோன் பண்ணி 10 மணிலேருந்து 1 மணிக்குள்ள பக்கத்தில் உள்ள ரிஜிஸ்டர் இருக்க கால் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுங்க. ஓகே. சரிங்க சார், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எடுத்து அனுப்பிடுறேன் சார். சார் வணக்கம் சார், கிரைம் சீன் இந்த வீடு தானா? ஆ வாங்க, ஒரு எவிடன்ஸ் விடாமல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். ஓகே சார். செந்தில் வாங்க. அண்ணா மிஸ்ஸா கேஸ் ரிப்போர்ட் எப்போ வாங்க போகிறீங்க? 6 மணிக்கு. 6 மணிக்கெலாம் வேணாம், நீங்கள் செந்தில் கூட உடனே போங்க. ஆ, எவிடன்ஸ் எல்லாம் லேபில் கொடுத்துட்டு மிஸ்ஸா கேஸ் ரிப்போர்ட்டை வாங்கி ஸ்டேஷனில் கொடுத்துட்டு நீங்கள் உடனே வாங்க. ஓகே சரிங்களா? எஸ்ஐ சக்தி பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சிட்டியில் குழந்தைய கடத்துகிறவங்களை பற்றி உனக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் மூத்தி தான், அவனையும் போன மாதம் என்கவுண்டரில் போட்டாங்க சார். மணி நான் கேட்குறது வயிற்றில் இருக்க குழந்தை. என்ன சார் சொல்கிறீங்க? இப்படிலாம் குழந்தைய திருடிட்டு போகிற அளவுக்கு எனக்கு யாரும் தெரியாது சார். சரி, இதை பற்றி இன்ஃபர்மேஷன் ஏதாவது தெரிஞ்சால் உடனே எனக்கு கூப்பிடு. கண்டிப்பாக சொல்கிறேன் சார். கடத்தப்பட்டு 3 நாட்களாகியும் குழந்தையை போலீஸ் கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகிறது. இதனால் குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது. லேப் ரிப்போர்ட் எப்போ வரும்? 10:30க்குள்ள வந்துடும் சார். அந்த மிஸ்ஸா கேஸ் ஃபைல் என்னாச்சு? ஸ்டேஷனில் கொடுத்துட்டு தான் வரும். இவர் யோசிக்கிறத பார்த்தா என்ன கேட்பார்னே தெரியலையே. குழந்தை யாருன்னு கடத்திருப்பா? எனக்கு தெரிஞ்சு ரெகுலராக குழந்தைய கடத்தி விற்கிறவங்க தான் சார் எடுத்திருக்கோம். டெலிவரி ஆன குழந்தைங்களை எடுத்திருக்காமே, எதுக்கு வயிற்று கழிச்சு எடுக்கணும்? டெலிவரின்னா கூட ஆளுங்க இருப்பாங்க, திருட முடியாதுன்னு தோணியிருக்கோம்ல சார். யார் தனியாக இருப்பாங்கன்னு இவங்க பார்த்துருக்காங்க. ஜோதி கர்ப்பமாக இருக்காங்க, தனியாக இருக்காங்க. அவங்க புருஷன் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து நைட்டோட நைட்டாக காரியத்தை முடிச்சிருக்காங்கன்னு தோணுது சார். குழந்தைய எது எதுக்கெலாம் கடத்துவாங்க? வழக்கமானது பணத்துக்காக கடத்துறது, இல்லைன்னா பழி வாங்கிறதுக்காக கூட கடத்திருக்கலாம் சார். பழி வாங்கினா தாய்ப்பில் ரெண்டு பேருமே கொண்டு இருக்கணுமே, குழந்தைய மட்டும் எதுக்கு எடுத்துருப்போம்? எனக்கு என்னவோ அந்த குழந்தை உயிரோடு இருக்குமான்னே சந்தேகமாக இருக்கு. அப்போ மோட்டிவ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதான் சார் நமக்கு முன்னாடி இருக்கிற புரியாத புதிரே. ஜோதிக்கு இப்போ எப்படி இருக்கு? அவங்க இப்போ ஐசியூவில் இருக்காங்க சார். அவங்க பார்க்கலாமா? இப்போ பார்க்க முடியாது, அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்க. அந்த குழந்தையோட கண்டிஷன் எப்படி இருக்கும்? குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் 4 நாள் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஆப்ரேட் பண்ணி எடுத்ததால டேஞ்சரஸ் ஜோன் தான் சார், இறந்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கு சார், நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச சர்ஜன் தான் யாரோ பண்ணியிருக்காங்க. ஃபார்மாலிட்டிலாம் முடிஞ்சிச்சா? ஜோதிக்கு இப்போ எப்படி இருக்கு சார்? இன்னும் அன்கான்ஷியஸாக இருக்காங்க. ஓ மேடம், கையில் எப்படி அடிபட்டது? இதோ அஸ்வின் வந்தாச்சு. ஜானு நீ கேப் பிடிச்சி வீட்டுக்கு போ,
நாங்கள் வேலையை முடிச்சு வந்துடுறோம். சக்தி அருள் ஜோதிக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க. சக்தி என் குழந்தைங்க. சாரி யஷ், இது டெலிவரி இல்லை. என்ன சொல்கிறீங்க, டெலிவரி இல்லையா? சக்தி நீங்க போய் தானே சொல்றீங்க, நீங்க போய் தானே சொல்றீங்க சார். அவர் எதுக்கு சார் போய் சொல்லணும்? யார் பண்ணிருப்பா சக்தி? எனக்கு என் குழந்தை வேணும். அது நீங்க தான் அஸ்வின் சொல்லணும். இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்றேன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. சரி சக்தி, இப்ப நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு எனிமீஸ் யாராவது இருக்காங்களா? தொழில நிறைய போட்டி இருக்கு, ஆனா பொறாம இல்லை. ஜோதிக்கு அருள் ஜோதி பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். யார் என்ன கேட்டாலும் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவா. அவளுக்கு யார் சக்தி இதெல்லாம் போய் பண்ண போறா? உங்களோட க்ளோஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது? ஒரே ஒரு மாமா தான் இருந்தார், அவரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். அவரோட ஒரே பொண்ணு நிஷா தான், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுமே, இப்பதான் தெரிஞ்சது. சொத்தெல்லாம் அவன் பேர்ல இருக்கா? யாரு, பாட்டி சொன்னாங்களா இல்ல நம்ம லாயர் சொன்னாரா? யார் சொன்னா உனக்கு என்ன? நிஷா, நானே அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்னு ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். ப்ளீஸ் இப்ப இதை பத்தி பேச வேணாமே. சொத்துக்காக அருள் ஜோதி கிட்ட எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. அருள் ஜோதிய அவளுக்கு மட்டும்தான் பிடிக்காது. நாங்க எவ்வளவு வற்புறுத்தியும் எங்க கூட இல்லாம அவ தனியா தான் இருக்கா. அஸ்வின், உங்க வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும், சிஸ்டம் பாஸ்வேர்டு கிடைக்குமா? அதை என் போன்லயே பாக்கலாம் சக்தி. நாங்க அஸ்வின் பத்தி கேட்கவே இல்லையே சார். நான் அவர்கிட்ட தான் சார் வேலை பார்த்தேன். வேலையை பத்தி கேட்டதுனால அவரை பத்தி சொல்ல வேண்டியதா போச்சு. பாயிண்ட் எல்லாம் நல்லா தான் பேசுற, எதுக்கு நீ அவர்கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் கேட்ட? சார், நான் தான் சொன்னேன்ல, அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு. டயாலிசிஸ் பேஷண்ட் சார். எங்க அம்மாவை காப்பாத்தணும்னா உடனே கிட்னி மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால டாக்டர்கிட்ட கேட்டேன். அவர் இல்லைன்னு சொல்லிட்டார் சார். அவர் கொடுக்கலன்னு ஒன்னு திருட்டு வேலை இறங்கிட்டா, திருட்டு வேலை இறங்கிட்டா. சொல்லு, நேற்று நைட்டு நீ ஜோதி வீட்டுக்கு வந்திருக்க, சரியா? நீ உள்ளே போனதுக்கப்புறம் சிசிடிவி கேமரா ஆஃப் ஆயிருக்கு, அப்போ பவர் கட்டும் இல்லை. சிசிடிவி கேமராவை கட் பண்ணியிருக்க, ஜோதியோட வயிற்றுத்து குழந்தையை எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிருக்கு. அந்த வீட்டில் டிரைவராக வேலைக்கு சேர்ந்து வேவு பார்த்து குழந்தையை திருட்டு ஒன்றுமே தெரியாமல் நடிக்கிறியா? சொல்ல, ஜோதியை என் கூட பிறந்த அக்கா மாதிரி சார். நான் எப்படி சார் அவங்களுக்கு துரோகம் பண்ணுவேன்? என்னடா இதுக்கு ஏதாவது புது கதை சொல்ல போறியா? நான் அங்கே போனது என்னமோ உண்மைதான் சார். அக்கா கிட்ட பணம் கேட்டு. அம்மாவுக்கு எப்போ பணம் கட்டணும்? 2 நாள்லக்கா. சரி, மதியானம் பேங்க்குக்கு போய் எடுத்து வைக்கிறேன், நைட்டு வந்து வாங்கிக்கோ. வேணாங்கக்கா. ஏன் சார் பணம்னு பயப்படுறியா? இது எங்க அப்பா எனக்கு கொடுத்த பணம். உனக்கு அம்மானா எனக்கும் அம்மா தானே. அம்மாவுக்கு இதில் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடு. அக்கா கொடுத்த பணம் தான் சார் இது. சார், அந்த கேமரா எப்படி ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது சார். பணத்தை வாங்கிட்டு எப்படா வெளியே வந்த? உடனே வந்துட்டேன். உடனே என்ன? சரியாக ஒரு 10 நிமிஷம் இருக்கும் சார். ஏன் சார் இப்படிலாம் கேட்குறீங்க? நான் உடனே அம்மா அப்பாவுக்கு ஆஸ்பத்திரி போகணும். டேய் தீபமாஸ்டர் ஃபோன் போடுறான். டேய் குடு. வணக்கம், தீபம் ஹாஸ்பிட்டல். வணக்கம்மா, நாங்கள் E2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். 2 நாளைக்கு முன்னாடி ரங்கான்ற ஒரு டயாலிசிஸ்க்காக யாரையாவது அட்மிட் பண்ணியிருந்தாரு? ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ராணி. ஆமாம் சார்,
கண்டமான்ற பேஷண்ட்டை ரங்கா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அட்மிட் பண்ணியிருக்காங்க சார். ஆ ஓகேம்மா சார். உனக்கு நிஷா மேலே ஏதாவது டவுட் இருக்கா? டவுட்னா? ஏய் குத்து மதிப்பை அடிச்சு விட்றாதடா, ஒழுங்காக சொல்லு. என்னோட ஷேர் எனக்கு இப்போ வந்தே ஆகணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணணும் எனக்கே தெரியாது. உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். சொத்து பிரச்சனைன்னு நினைக்கிறேன் சார். புள்ளதாஜன் கூட பார்க்காம கோவமாக சண்டை போட்டுட்டு இருந்தா சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல சார். இப்போ நிஷா அங்கே இருப்பா? மாடன் ஜி மித்ரா நகர் சார். சரி போ. ஹாஸ்பிட்டல் போனவன் தான் இருக்கணும், வேற எங்கேயாவது போன தொலைச்சிடுவேன். சரி. கேமரா வண்டி எடு போகலாம் சார். ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஒருத்த மேல டவுட்டா இருக்கு. அக்கா, இவர் உனக்கு தெரிஞ்சவரா? இல்லையே. இல்ல, காலையில நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது பாத்துட்டே இருந்தான், இப்ப இங்கேயும் வந்திருக்கான். அது வேற யாராச்சும் இருக்கும், முதல்ல நீ சாப்பிடு. சார், அருண்குமார்ன்றது என் தம்பி தான் சார். உங்க பேர்? இளங்கோ சார். என்ன பண்றீங்க? டயக்ரோஸ் கம்பெனியில் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன் சார். வீட்டில் இருக்கீங்க? நைட் டியூட்டி சார். அஸ்வின் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா உங்க தம்பியை விசாரிக்கணும். எங்க அவன்? எங்க சார்? கொஞ்சம் வெளியில போய் பேசலாமா? வாங்க. சார், தப்பா நினச்சிக்காதீங்க சார். என் தம்பின்னா என் ஒய்ஃப்க்கு பிடிக்காது. அதான் பாத்திரம் உடையிற சத்தத்தை கேட்டாலே தெரியுது. சரி, எதுக்கு உன் தம்பி அஸ்வின் ஹாஸ்பிட்டல் கண்ணாடி உடைச்சான்? இப்போ அருண் எங்க இருக்கான்? கடைசி அவனை பார்த்து 3 மாசம் ஆகுது சார். இது வரைக்கும் அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு தெரியாது சார். ஏன் சார் இந்த நிலைமையில அவனை வெளியே விட்டீங்க? நீங்கள் பாட்டு அவனை வெளிவிட்டீங்க. உன் தம்பி என்ன பண்ண தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரோட ஒய்ஃபோட வயிற்றுத்து குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டான் சார். அவன் அந்தளவுக்குலாம் போயிருக்க மாட்டான் சார், அவன் அப்பாவி சார். பாவிக்கும் அப்பாவிக்கும் சின்ன வித்தியாசம் தான். உன் தம்பி அப்பாவியாக இருக்கும்னு தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். உன் தம்பியை பற்றி எந்த டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். சரிங்க சார். டவுட் இல்லை சார், கன்ஃபார்ம் டைம் தான். அப்புறம் ரங்காவும் நிஷாவும் விட்டுறலாமா? என்னண்ணா ரொம்ப குழப்பமாக இருக்குது சார். 3 பேர் சைட்லேருந்து பார்த்தாலும் 3 பேர் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒருத்தன் இன்னொருத்தையை கை காட்டுறான், அவகிட்ட போனால் அவள் வேற ஒருத்தனை கை காட்டுறா, நாமளும் அதை கேட்டு ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ணா, இங்கே எல்லாமே ஒரு பசில் மாதிரி. எப்படி பிறப்பும் இறப்பும் தெளிவாக இருந்து நடுவில் வாழ்க்கை குழப்பமாக இருக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு கேஸோட தொடக்கமும் முடிவும் தெளிவாக இருக்கும், நடுவில் நாம தான் குழப்பத்தில் ஓடிட்டு இருப்போம். ஆனால் ஒருத்தருக்கும் தடையும் தெளிவாக இல்லையே சார். எல்லா தடையும் தெளிவாக இருக்காதுண்ணே, குழப்பம். ஆனால் எவ்வளோக்குள்ளே குழப்புதோ அவ்வளோக்குள்ளே தெளிவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் சார். இப்போ நீங்கள் தான் சார் குழப்புறீங்க. அப்போ நம்ம அவனை நெருங்கிட்டோம். அப்படி எங்கே தான் சார் இருப்பான்? அவன் எங்கே இருப்பான்றதை விட என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான்றதை நம்ம இப்போ யோசிக்கணும். ஐயோ, அவன் கையில் இந்த பச்சை குழந்தை வேற இருக்கே சார். Thank you.
நேத்து நைட் அட்மிட் ஆன ஜோதிகரை பேசிட்டு பாக்கணும். இப்பதான் ஸ்பெஷல் வார்டுக்கு மாத்திரம், போய் பாருங்க. சரி அருண், நீங்க வந்தா பாத்தீங்களா? அதெல்லாம் தெரியலண்ணா. ஹலோ சார், அஸ்வின் வீட்ல இருந்து எடுத்த பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்தது இல்ல. ரெண்டு பிளட் குரூப் இருக்கு சார். யூ மீன் ரெண்டு பேரோட பிளட்டா? ஆமா சார். அம்மா குழந்தையோட பிளட் குரூப் தானே? அதான் இல்ல, ரெண்டு பிளட் குரூப்புக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கு. ஒரு பிளட் காரங்களுக்கு 25 வயசும் இன்னொரு பிளட் காரங்களுக்கு 32 வயசும் சார். இதுல என்ன சர்ப்ரைஸ்னா, ரெண்டுமே ஃபீமேல் தான் சார். எப்படி சொல்றீங்க? பிளாஸ்மா செக் பண்ணி பார்த்ததுல ரெண்டுமே ஃபீமேல் குரோமோசோம் தான். ஓகே, ரெண்டு பேரோட பிளட் குரூப் என்னன்னு சொல்லுங்க. ஒன்னு ஏ பாசிட்டிவ், இன்னொன்னு ஏபி நெகட்டிவ் சார். சார், ஜோதியோட பிளட் குரூப்பு ஏ பாசிட்டிவ், வயசு 28. அக்யூஸ்டோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ், வயசு 30. அப்படி பார்த்தா மிஷாவாக இருக்க வாய்ப்பு இல்லை. இதுவரைக்கும் நம்ம சந்தேகப்பட்ட யாரும் இல்லை. இப்போ என்னதான் சார் பண்ணுறது? சார், நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க எல்லாத்தையும் சஸ்பிஷனோட பார்க்கணும்னு. எனக்கு என்னவோ அக்யூஸ்டை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு தூரம் தேடிட்டு இருக்கோமோன்னு தோணுது சார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. இந்த விஷயத்தை முதல்ல உங்ககிட்ட சொன்னது யார்? ஜானகி. அவங்க பிளட் குரூப் என்ன? கையில் எப்படி அடிபட்டது? சக்தி, நம்ம தத்தெடுக்கிற குழந்தை அப்போதான் பிறந்த குழந்தையாக இருக்கணும். அது என்னோட குழந்தையாகவே வளரணும். நம்ம குழந்தையை தத்தெடுத்ததும் வேற எங்கேயா? சரி, அந்த டைம்ல நீ எதுக்கு ஜோதி வீட்டுக்கு போன? வழக்கமா அஸ்வின் வர டைம்ல அவரு கார் சவுண்ட் இல்லாம வேற ஒரு கார் சவுண்ட் கேட்டுச்சு. ஜோதி வீட்ல இருந்து குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு நான் பதறி போய் பார்த்தப்ப போட்டிருந்தாங்க. நான் எவ்வளவு தட்டியும் திறக்கவே இல்லை. ஜோதி, யாரோ பிளான் பண்ணி குழந்தைய எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஜோதி, மை காட், ஜோதி, ஜோதி! ஒரு பியூட்டி பார்லர் போவேன்ல, அங்க ஒரு நாள் அஸ்வின் கூட
நம்ம டாக்டரை பார்த்து. யார்? காமினி. காமினி ஹாஸ்பிட்டலோட எம்டி. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே ஜோதி கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். ஹலோ ஜோதி, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணோட க்ளோஸா பழகிட்டு இருக்காரு, ஆனா அவங்க நம்பல. அதுக்கப்புறம் அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டு போனேன். ஜோதி கன்ஃபார்மா உங்க ஹஸ்பண்ட் தான். இப்ப கூட அந்த பொண்ணோட வீட்டில் தான் இருக்காரு, ஆனா அவ என்னையே திட்டா. அண்ணில இருந்து அவ்வளவு நானும் பேசிக்கிறது இல்ல. சார் முத்தண்ண, வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சது சார். சரி, உடனே கிளம்பி காமினி ஹாஸ்பிட்டல் வாங்க. என்னங்க, மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுமா? ஜோதி கூட இருக்கேனே. அருள் ஜோதி தெரியுமா? யாரு? அஸ்வினோட வைஃபா? தெரியாதுன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அவங்க தான். அவங்களுக்கு என்ன சார் இப்போ? ஜோதி வீட்டில் தனியாக இருக்கிற நேரம் பார்த்து நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச யாரோ அவள் வயிற்றை கிழிச்சு குழந்தைய எடுத்துகிட்டு அரைகுறையாக தையல் போட்டு போயிட்டாங்க. ஓ மை காட், நாங்கள் உங்களை தான் சந்தேகப்படுறோம். ஷாக் ஆனா இல்லைன்னு ஆயிடுமா? என்னங்க இது, உள்ளே வரும்போது கதவை தட்டிட்டு உள்ளே வரலாமான்னு கேட்டு வருது இல்லையா? என்ன மேடம்? எங்களுக்குள்ள அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை சார். என்ன சாந்தி? எனக்கு 1 hour பெர்மிஷன் வேணும். என்ன விஷயம்? ஃபேமிலி இஷ்யூ. ஓகே, 1 hour சர்ஜரி இருக்கு, சீக்கிரமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ சாந்தி. இன்னொரு 5 minutes யாரும் உள்ள அனுப்பணும்னு சொல்லிடுங்க. லுக், ஜானிக்கு என்னோட பேஷண்ட். அதுவும் இல்லாம பியூட்டி பார்லர்ல 4-5 தடவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அந்த பழக்கத்துக்காக தான் உங்களை உள்ளே விட்டேன். நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறீங்க. அஸ்வின் வைஃப் ஜோதின்னு எனக்கு தெரியும், ஆனா அவங்க கன்சீவா இருக்காங்கன்னு நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது. என்ன ப்ரூஃப் வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து விசாரிக்கிறீங்க? We are a reputed hospital group. விசாரணையே ப்ரூஃப்காக தான் மேடம். உங்களை விசாரிக்கிறதுக்கு நீங்க தான் அஸ்வினோட எக்ஸ் லவர்ன்ற ஒரு காரணம் போதாதா? அண்ட் சஸ்பெக்ட் ஒரு ஃபீமேல் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்ச யாரோ தான் அதை பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு டாக்டர், அஸ்வினோட எக்ஸ் லவர் அண்ட் குட் சர்ஜன். உங்களை விசாரிக்க இதுக்கு மேலே என்ன வேணும்? இப்போ சரியாயிடும் மேடம். சார், நானும் அஸ்வினும் ஒரே மெடிக்கல் காலேஜ். செகண்ட் இயர்லேருந்து ரெண்டு பேரும் லக் பண்ணோம். தென் 11 இருந்தோம். போக போக தான் தெரிஞ்சது, அஸ்வினால் என்னோட எந்த உணர்வையுமே புரிஞ்சுக்க முடியல. அதனாலேயே பல நாள் சண்டைகள். அப்போ தான் அவனோட உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சுது. நான் கூட இல்லைனாலாவது அவன் புரிஞ்சுப்பானேன்னு நானே அவன் கூட சண்டை போட்டு விலகினேன். அவன் ஃபோர்ஸ் பண்ணதுனால நான் பல முறை அபார்ட் பண்ணியிருக்கேன். திரும்பி வருவான்னு எதிர்பார்த்தேன், ஆனால் வரல. அப்புறமா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணோம். காஃபி ஷாப் கூப்பிட்டான், என்னால் அவாய்ட் பண்ண முடியல. அப்போ தான் தெரிஞ்சுது அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அதுக்கப்புறமா அவனை மீட் பண்ணும்போது எனக்கு எந்த லவ் ஃபீலும் வரல. அப்புறம் எதுக்கு கே கே நகர் ஃப்ளாட்டுக்கு அஸ்வினை கூட்டு போனீங்க? ஓ, என்னை ஃபாலோலாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான் சொன்னேனே, We are into the same business.
பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக அப்பாவை மீட் பண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஓகே. நேத்து நைட் எங்க இருந்தீங்க? 1 செகண்ட் சார். ஏய் ராங்கி, நேத்து நைட் நம்ம எங்க இருந்தோம்? என்ன மப்ள மறந்துட்டியா? சொல்லி. டிசி மோனர் பப்ல தானே இருந்தோம். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, அம்மா என்ஜாய்மெண்ட் இல்ல. அதுவும் அந்த எம்எல்ஏ பையன் உன்னை. எத்தனை மணிக்கு நான் வீட்டுக்கு போனேன்? நீ எங்கடி போன? நாங்க தானே கொண்டு போய் விட்டோம். என்ன சார், இது போதுமா இல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது வேணுமா? போலாம் சார், எனக்கு ஆபரேஷனுக்கு வர டைம் ஆயிட்டே இருக்கு. உங்க பிளட் குரூப் என்ன? ஓ பாசிட்டிவ். உங்க பிளட் சாம்பிள் வேணும். இந்த லேப்ல வேணா கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நோ இஷ்யூஸ் சார். நான் பார்த்த வரைக்கும் சஸ்பெக்ட்டுங்க மூணு விதம் சார். விசாரணைன்னு வந்த உடனே அடி ஒதுக்கி பயந்து படபட பட படபடன்னு எல்லா உண்மையும் கொட்டிடுறது முதல் ரகம். அடுத்து நம்ம கேட்க கேட்க கொஞ்சம் கொஞ்சமாக குழு மட்டும் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டாவது ரகம். என்னதான் கேட்டாலும் வாயை திறக்க மாட்டானுங்க, எவ்வளோ அடிச்சாலும் பதிலே சொல்ல மாட்டானுங்க. இது மூணாவது ரகம். இதில் சில ஸ்பெஷல் கேஸும் இருக்குது. நமக்கு தப்பான லீடை கொடுத்து நம்மளை சுத்த விட்டு அவனுங்க எஸ்கேப் ஆயிடுவானுங்க. இதில் காமனி எந்த ரகம்? எனக்கு என்னவோ இது புது ரகமாக தோணுது. புது ரகம்? அண்ணே கொஞ்சம் சீரியஸாக பேசுங்கண்ணே. இல்லை சார், அந்த பொண்ணு பல முறை அபார்ட் பண்ணியிருக்கு. ஜோதியோட வயிற்றில் போட்ட தையல் நீட்டாக இருக்கு. செருப்பு மார் மேட்ச் ஆகலை, ஆனாலும் பேச்சில் ஓவர் கான்ஃபிடன்ஸ், இயல்பாக பேசுகிற மாதிரி. ஆனால் அது நடிக்கிற மாதிரி இல்லை சார். ஏன் இப்படி பண்ண? ஒன்னாலதாண்டா எல்லாமே ஒன்னாலதான். என்னாலயா? நான் என்ன பண்ணேன்? நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கும் நினைச்ச தவிர வேற என்ன தப்பு பண்ண? ஜோதி உனக்கு தெரியாதா? அப்பாவா நீயா? ஒரு அப்பா நான் எப்படி இருக்கணும் தெரியுமாடா உனக்கு? தெரியுமா? நீங்க வேணா பாருங்கப்பா, இன்னைக்காவது ஒரு நாள் பீரோவை திறந்து உங்க காதல் கதைய நான் படிக்கல. என் பேர் அருள் ஜோதி கிடையாது. ஜோதி கண்ணே, நான் உங்க பொண்ணு இல்லையப்பா.
ஆசிரமத்திலிருந்து வந்தவனா நிஷாவோட சொத்தையும் புடுங்கிக்கிட்டேன், அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கையும் புடுங்கிக்கிட்டேன்னு இன்னைக்கு வரைக்கும் என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. அவளுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அவள் இப்போவும் சின்ன பொண்ணு தான். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் உனக்கு தானே. அவள் என் கூட எவ்வளோ சண்டை போட்டாலும் எப்பவுமே அவ என்னோட தங்கச்சி. என்னோட வாழ்க்கையில எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போயிட்டு இருந்தப்பதான் ஜானகி கிட்டேந்து ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஹலோ, உங்க ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணோட க்ளோஸா பழகிட்டு இருக்காரு. சேச்சே, அது என் ஹஸ்பண்டா இருக்காது. அவர் அந்த மாதிரி டைப்லாம் கிடையாது. ஆஹா, இல்ல ஜோதி, உங்க ஹஸ்பண்ட் தான். சொன்னா புரிஞ்சுக்கோங்க ஜானகி. நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு அவர்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசட்டுமா? ஜோதி, ஹலோ ஜோதி, கன்ஃபார்மா உங்க ஹஸ்பண்ட் தான். இப்ப கூட அந்த பொண்ணோட வீட்டுல தான் இருக்காரு. இங்க பாருங்க ஜானகி, நான் தான் அவரா இருக்காதுன்னு சொல்றேன்ல. உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. ஜோதி, அன்னைக்கு ஜானகி சொன்னப்ப என்னால நம்பவே முடியல. ஒரு நாள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு உதவி கேட்டு ரங்கா வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு எங்க ஃபேமிலியை பத்தி நல்லாவே தெரியும். அவன் கிட்ட அஸ்வினை பத்தி விசாரிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது ஜானகி சொன்னதெல்லாம் உண்மைதான்னு. நான் அதை பெருசா எடுத்துக்கல.
அதுக்கப்புறமா அவன் ஒரு விஷயத்தை பத்தி சொன்னான். அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி சார் வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் நடத்தலக்கா. எங்கள் ஏரியாவில் உங்களை மாதிரியே ஒரு அக்கா கன்சீவாக இருந்தாங்க. டெலிவரிக்கு நான் தான்க்கா அந்த அக்காவை கொண்டு போய் நம்ம ஆஸ்பத்திரியில் சேர்த்தேன். அவங்க ஹஸ்பண்ட் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருக்கா. நம்ம சார் தான்க்கா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணார். அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த அக்கா கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான்க்கா அந்த குழந்தைய முதல்ல பார்த்தேன். அந்த நேரத்தில் நான் மெடிக்கல் போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறப்ப அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் அழுதுகிட்டு இருந்தார். ஏன் கடுறீங்க அக்கா? என்னக்காச்சு? என்னாச்சு சொல்லுங்கக்கா, ஏன் கடுறீங்க? குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிட்டாங்கப்பா. குழந்தை இறந்துருச்சா? குழந்தை எப்படி இறந்துச்சுன்னு சொல்லி நான் டாக்டரை பார்த்து கேட்கலான்னு போனப்ப சார் ரூம்ல இருந்து ஒரு ஃபேமிலி வெளில வந்தாங்க. நான் காலையில பார்த்தா அதே ஆண் குழந்தை அவர் கையில இருந்துச்சுக்கா. நைட் சார் பணப்பையோட வீட்டுக்கு வந்தாரு. பழக்க வழக்கத்துக்காண்டி விலையை குறைச்சிட்டீங்களா சார்? பெரிய மனசு சார் உங்களுக்கு. ஹேய், நான் என்ன கத்திரிக்கை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன்? எனக்காக சார். அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். மும்பை சைட்லாம் போனா இதுக்கு என்ன வேல்யூன்னு தெரியுமா உனக்கு? இந்த ஒரு தடவை விடுங்க சார், பாத்துக்கலாம். உன் சொந்தக்காரனா இருந்தனால இந்த தடவை ஓகே சொல்லிட்டேன். அடுத்த தடவைலாம் நல்ல பாட்டியை கூட்டிட்டு வேண்டாம். எங்கேயோ ஏழையாக கிடக்க வேண்டிய குழந்தை ஒரே நல்ல பணக்கார குழந்தை ஆயிடுச்சுல்ல. ஏதோ நம்மளாலான புண்ணியம். அவ்வளோதான் சார் வாழ்க்கை. யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டை செக் பண்ணப்பதான் குறிப்பிட்ட 12 பிறந்த குழந்தைகளோட அம்மா பேர் ரிஜிஸ்டரில் ஒன்றாவும் பர்த் சர்டிஃபிகேட்டில் வேற ஒன்றாவும் இருக்கிறது அதிர்ச்சியாக இருந்துச்சு. இன்னும் 8 குழந்தைங்க என்னாச்சு எங்கே இருக்குன்னே தெரியல. தர்மபுரி அரசு மருத்துவமனை பிரசவ வார்டில் பிறந்து சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை உள்ளது. உலகிலேயே குழந்தைகள் கடத்தப்படும் சம்பவங்கள் பதிவாவது இந்தியாவில் தான் என்று ஐநாவின் தெரிவிக்கிறது. சர்க்காரி ஆஸ்பத்திரியிலே மருத்துவர் குழந்தையை கேட்டதாக கூறிபற்ற பெண்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் குறித்து தகவல் கொடுப்பது, கடத்தப்பட்ட குழந்தைகளை விலை பேசி விட்டு விடுவது, பாலியல் தொழிலில் குழந்தை கடத்தல் பின்னணியில் உள்ள கும்பல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹாஸ்பிட்டலுக்கு வர கர்ப்பிணி பெண்கள்ல ஏழை பெண்களோட வயிற்றை அறுத்து எடுத்து பணக்காரங்க சில பேருக்கு கைமாத்திடுறாருக்கா. பெத்தவங்களுக்கு குழந்தை இறந்துடுச்சுன்னு சொல்லி ஏற்கனவே லேப்ல இறந்த குழந்தைய காட்டி இதுதான் அந்த குழந்தை ஏமாத்திடுறாருக்கா. கொடுக்கறதா கொடுத்துட்டேன், பாத்துக்குங்க. நீ கூப்பிட்டு இதுவே ஜாஸ்தி போற குழந்தைகளுக்கெல்லாம் யாரா காரணம்? இது நம்ம ஹாஸ்பிட்டல்ல மட்டும் நடக்கலக்கா, இது ஒரு பெரிய நெட்வொர்க். இப்பயும் உலகம் ஃபுல்லா அங்கங்க நடந்துகிட்டு இருக்கு. உங்க கையில சோறு சாப்பிட்டது டாக்டரை பழிவாங்க முடியாம என்ன தடுக்குதுக்கா. ஆனா என் மனசாட்சி எனக்கு இடம் கொடுக்கல. இத்தனை நாளா குழந்தைய பிரிஞ்சு அந்த அக்காவோட அழுகுரல் என் காதலியே கேட்டுட்டு இருக்க. என்னங்க இந்த நேரத்துல இருட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் பண்ணலையே. எதுக்கு இப்ப மூடுறீங்க? நகருங்க, நான் பாக்குறேன். அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, தேவையில்லாம பர்சனல் விஷயத்தெல்லாம் தலையிடாத. ஏய், இந்த மாதிரி நேரத்தில் நீ எமோட் ஆகக்கூடாதுமா. போய் ரெஸ்ட் எடு. சொல்றேன்ல, போமா. எப்பவும் மற்றவங்க மனநிலை மேல இருந்து நீ யோசிக்கணும். அப்பதான் அவங்களோட வழி என்னன்னு புரியும்னு என் அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு.
அதனால தான் பாதிக்கப்பட்டவங்க வீட்டுக்கு நான் போனேன். அம்மா என்னத்தை சொல்றது, நகை நட்டை வித்து கடனை உடனே வாங்கி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. பார்த்தனால இவ குழந்தைய எழுந்து நிக்கிறாளே. மத்தவங்களோட வழிய அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இதை விட்டா வேற வாய்ப்பு கிடைக்காது ரங்கா. அக்காவா நினைச்சு கேக்குறேன், எனக்காக இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய மாட்டியா? என்ன இப்படி கேட்ட? அண்ணா நகர் எய்த்து விடு, உடனே வாங்க. இதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் வர சொல்லிருக்கேன், உடனே வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ. எனக்கு ஒரே பயமா இருக்கிறேக்கா. உனக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. குழந்தையால காணாம போன எல்லா குழந்தையும் கிடைக்க போகுது. கண்ணை தொடச்சிக்க.